வெங்கி வீடியோ ஸ்டுடியோஸ் விவிஎஸ் வெல்கம்ஸ் ஒன் அண்ட் ஆல் டு வாட்ச் இட்ஸ் இனாகுரல் வீடியோ எ வெரி வெரி ஸ்பெஷல் வீடியோ ஆன் கீதா கண்ணா உன் பாதமே சுப்ரபாதம் கான்போர்க்கு பரவசம் தருகின்ற பாதம் என் வாழ்வில் பதினாறும் வந்த போதும் என்னாலும் உன் பாதம் மட்டும் போதும் என்று பக்தர்களால் கொண்டாடப்படுகிற ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் புகழை உலகம் முழுவதிலுமாக பரப்புவதற்காக ஸ்ரீ பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா அவர்களால் நிறுவப்பட்ட கிருஷ்ண இயக்கம்தான் அகில உலக ஸ்ரீ கிருஷ்ண பக்தி இயக்கம் அதாவது இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் இன் ஷார்ட் இஸ்கான் இஸ்கான் வாஸ் ஃபவுண்டட் இன் நியூயார்க் இன் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் பை ஸ்ரீ பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா டுடே இட் ஹேஸ் அரவுண்ட் அ மில்லியன் கான்ரகிரேஷ்னல் மெம்பர்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு including USA, UK, European countries, Asia and Africa. In this inaugural video, Shri Mukunta Madhavadas of Iskan will give an introductory discourse on Bhagavad Gita. Bhagavad Gita is a seven hundred verse scripture that is a part of the epic Makabharata. Bhagavad Gita in Sirapakalayam Adil Bhagavan Sri Krishna Ralkodapurum Kalayam எப்படி காலம் கடந்து தற்கால வாழ்க்கை நெறிமுறைகளுக்கு உதவுகிறது என்பதை ஒரு சில எபிசோட்களில் விளக்குகிறார் ஸ்ரீ முகுந்த மாதவதாஸ் ஸ்ரீ முகுந்த மாதவதாஸ் இஸ் ஆல் செட் டு எக்ஸ்பிளைன் ஹவு த டீச்சிங்ஸ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா இன் பகவத்கீதா ஹேஸ் ஸ்டுட் த டைம் அண்ட் இட்ஸ் ரெலவெண்ட் டு தி பிரசன்ட் டே ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன்ஸ் லெட்டஸ்ட் நவ் என்டர் இன் டு தி ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அண்ட் கெட் நமாவோம் என்லை कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणि पाश्चात्य पाश्चात्यदेशतारिणि जय श्री कृष्ण चैतन्य प्रभु श्रीकृष्णचैतन्यप्रभुनित्यानन्द श्री अद्वैतगधाधर श्रीवासदि गौर गौरभक्तवृन्दा हरे कृष्ण हरे कृष्ण कृष्णकृष्णा हरे 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 राम हरे राम 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 हरे हरे वणकं हरे कृष्ण இந்த சின்ன வீடியோவில் பகவத்கீதையை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுக்க போகிறேன் இந்த ஷார்ட் இன்ட்ரடக்ஷனுடைய பேசிஸ் வந்து பகவத்கீதா ஆஸ் இட் இஸ் பகவத்கீதா உண்மை உருவில் இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணவர் இஸ் டிவைன் கிரேஸ் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஷீல பிரகுபால் இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் இஸ்கான் இல்லைனா ஹரே கிருஷ்ணா மூமெண்ட் அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய ஸ்தாபக ஆச்சாரியர் ஃபவுண்டர் ஆச்சாரியர் பகவத்கீதையை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லோருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்னென்னா லைஃப்பில் பல சூழ்நிலைகளில் பல சுச்சுவேஷன்ஸில் நம்ம எல்லாருமே வீ ஹவ் கான் த்ரூ ஒரு கன்ஃபியூஷன் ஒரு தர்ம சங்கடம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியல என்ன டெசிஷன் எடுக்கணும்னு முடிவு முடிவு பண்ண முடியல அது மாதிரி ஒரு பிவில்டர்டு ஸ்டேட் எல்லாருக்குமே வீ ஹவ் கான் த்ரூ ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம என்ன செய்யறது வேர் ஷுட் வி டேக் கைடன்ஸ் ஃப்ரம் அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் பகவத்கீதையில் ஆன்சர் இருக்குது அது ஏன் அப்படின்னா சுமார் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி குருக்ஷேத்திர போர்க்களத்தில் இந்த பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் குருக்ஷேத்திரத்தில் அர்ஜுனா வாஸ் ஆல்சோ அ சிமிலர் சுச்சுவேஷன் அர்ஜுனனும் அதே மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கன்ஃபியூஸ்டு சுச்சுவேஷனில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ன முடிவெடுக்கிறது இப்போ என்ன பண்ணணும்னு தெரியாமல் கம்ப்ளீட்டாக ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸில் அர்ஜுனனும் இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட எனக்கு வந்து உபதேசம் செய்யுங்க ப்ளீஸ் டெல் மீ வாட் இஸ் குட் ஃபார் மீ நான் என்ன செய்யணும் இப்போ என்ன முடிவெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்ட்டை அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் முன்னாடி வைக்கிறார் இது உண்மையாகவே ஹிஸ்டாரிக்கலாக நடந்த ஒரு விஷயம் ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸ் பேக் குருக்ஷேத்ரா போர்க்களத்தில் அந்த பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் குருக்ஷேத்ரம் இன்றைக்கி கூட குருக்ஷேத்ரா அப்படிங்கிற இடம் அதே இடத்துல நம்ம நாட்டில் இருக்குது ஸோ குருக்ஷேத்திரங்கிறது ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் பகவத்கீதைங்கிறது ஒரு ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட் உண்மையாகவே நடந்த ஒரு விஷயம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஸோ ஆரம்பத்தில் அர்ஜுனனுடைய கன்ஃபியூஷன் என்னென்னா அவர் ஒரு போர்க்களத்தில் இருக்கார் ஹீஸ் ஆன் த பேட்டில் ஃபீல்டு அண்ட் போர் ஆரம்பிக்க போகிறது இருதரப்பு சேனைகளும் கூடியிருக்கிறார்கள் அப்போ வந்து அர்ஜுனுடைய மனசில் கன்ஃப்யூஷன் என்ன கன்ஃப்யூஷன் நான் எப்படி இந்த போரில் பங்கேற்க முடியும் ஹவு கேன் ஐ ஃபைட் திஸ் வார் நான் எப்படி இந்த எதிர்தரப்பு சேனைகள் எல்லாம் கொள்ள முடியும் எப்படி செய்ய முடியும் ஏன் என்ன பிரச்சனை பிகாஸ் அந்த ஆப்போசிட் பார்ட்டியில் இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸுமே எல்லா ஃபைட்டர்ஸுமே அர்ஜுனுடைய ரிலேட்டிவ்ஸ் உறவுக்காரர்கள் சின்ன வயசுலேருந்து கூட கூட ஒன்றா வளர்ந்து பழகி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நட்போட பிளட் ரிலேஷன்ஸ் இன்ஃபேக்ட் பீஷ்மர் அப்படிங்கிறது அவருடைய தாத்தா துரோணாச்சாரியங்கிறது அவருக்கு வந்து இந்த மிலிட்ரி சயின்ஸே கற்றுக் கொடுத்த டீச்சர் இது மாதிரி எல்லாருமே தெரிஞ்சவங்க உறவுக்காரர்கள் இப்படிப்பட்ட உறவுக்காரர்களோட போய் நான் வந்து ஒரு யுத்தம் செஞ்சு நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப நெருக்கமாக பழகினவர்களில் போய் நான் கொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கேனே இது என்ன ஒரு சூழ்நிலை எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸில் அர்ஜுனன் இருக்கார் அப்போ அர்ஜுனன் சொல்கிறார் கிருஷ்ணர்கிட்ட தோஷோ காப்பண்ணியதோஷோ உபகதஸ்வபாவாக பிச்சாமித்வாம் தர்மசம்மூடச்சேதாகஸ்ரேயஷான் நிச்சிதம் புரூஹிதன்மே ஷிஷஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம் இதோடைய அர்த்தம் என்னென்னா அர்ஜுனன் சொல்கிறார் நான் ரொம்ப வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸில் இருக்கேன் என்ன செய்யறது என்ன செய்யக்கூடாதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல இப்போது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் வந்து உங்ககிட்ட ஐ ஐம் ரிக்வஸ்டிங் எஸ் ஸ்ரேயஷான் நிச்சித்தம் புரூஹித்தன்மை ஸ்ரேயா ஸ்ரேயானா எனக்கு எது நல்லது அப்படிங்கிறத நீங்கள் தான் எடுத்து சொல்லணும் அப்படின்னு அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்குறார் அண்ட் ஹி ஆல்சோ சேஸ் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம் நான் என்னையே உங்ககிட்ட அர்ப்பணிக்கிறேன் ஒரு சீடனாக ஒரு டிசைப்பிளாக நான் வந்து என்னை உங்ககிட்ட அர்ப்பணிக்கிறேன் நீங்கள் தான் எனக்கு எது நல்லது எது கெட்டது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது நான் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் இதுக்கெல்லாம் எனக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு அர்ஜுன் ஐஸ் ரிக்வஸ்டிங் அர்ஜுனன் இந்த மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணப்புறம் பகவான் கிருஷ்ணர் அதே போர்க்களத்தில் அதே குருக்ஷேத்திர யுத்த பூமியில் ஹீ ஸ்டார்ட்ஸ் ஸ்பீக்கிங் பகவத்கீதா பகவத்கீதையை பற்றி அவர் பேச ஆரம்பிக்கிறார் பகவத் கீதா கீதானா சாங் பகவத்னா பகவானால் பேசப்பட்டது பகவத் கீதானா த சாங் ஆஃப் காட் கிருஷ்ணரால் இந்த கீதை கீதா மீன்ஸ் சாங் ஸோ பகவத்கீதா ஸோ இந்த என்டயர் உபதேசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு பேச ஆரம்பிக்கிறார் இதை கேட்டப்புறம் அர்ஜுனனுடைய மனசில் என்ன ஒரு மாற்றம் ஏற்படுறதுன்னா அது வெரி இன்ட்ரெஸ்டிங் கீதை முழுசாக கேட்டு முடிஞ்ச பிற கேட்டு ஃபுல்லாக புரிஞ்சுன்ற பிறகு அர்ஜுனன் சொல்கிறார் நஷ்டோ மோகா ஸ்மிருதிர்லா பிரசாதாத் மயா அச்சுதா ஸ்திதோஸ்மி கத சந்தேகா கரிஷ்யே வச்சனம் தவா இது பகவத்கீதையிலே இருக்கு இது அர்ஜுனோடைய வார்த்தைகள் இதெல்லாம் அர்ஜுனன் சொல்கிறார் நஷ்டோ மோஹா என்னுடைய மோகம் என்னுடைய கன்ஃபியூஷன் என்னுடைய பிவில்டர்மெண்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி கான் நஷ்டா நஷ்டம்னா இட் இஸ் டிஸ்ட்ராய்டு இப்போ ஸ்மிருதிர் லப்துவா என்னுடைய மெமரி ஐ ஹவ் ரீகெயின்டு மை மெமரி ஸ்மிருதிர் லப்துவா எதனால் எப்படி ட்வத் பிரசாதாத் மயா அச்சுதா தங்களுடைய பிரசாதம்னால் தங்களுடைய கருணையினால் ஐ ஹவ் ரீகெயின்டு ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு உற்சாகத்தோட ஒரு கான்ஃபிடென்ஸோட ஒரு எந்தூசியாசமோட அர்ஜுனன் சொல்கிறார் ஜஸ்ட் நீங்க கவனிங்க ஆரம்பத்தில் எப்படி பேசின அர்ஜுனன் எனக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுனே தெரியல என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல கம்ப்ளீட்டா கன்ஃபியூஸ்டா இருந்த ஒரு அர்ஜுனன் பகவத்கீதையை கேட்ட பிறகு கிருஷ்ணர் இருந்து என்ன சொல்றார் நஷ்டோமோஹா ஸ்மிருதிர்லப்துவா தத் பிரசாதாத் மயாச்சுதா இப்போ எல்லாமே வந்து எனக்கு தெளிவாக இருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லைன்ல சொல்கிறார் ஸ்திதோஸ்மி கத சந்தேகா எந்தவித சந்தேகமும் இல்லாமல் ஐ எம் நவு ஃபிக்ஸ்டப் ஸ்தித அஸ்மி கத சந்தேகா அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறார் ப்ளஸ் லாஸ்ட் லைனில் அர்ஜுனன் சொல்கிறார் கரிஷ்யே வச்சனம் தவா தாங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதுபடி நான் நடக்க தயார் ஸோ இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் அர்ஜுனனுடைய மனசில் ஏற்படுறது பகவத்கீதையை கேட்ட பிறகு ஸோ வீ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த பொட்டன்சி ஆஃப் பகவத்கீதா பகவத்கீதா எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த அதில் உபதேசங்களும் இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கு எந்த ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் பகவத்கீதையை ஸ்ரத்தையாக படித்தா கண்டிப்பாக அவருக்கு அதுலேருந்து சொல்யூஷன் கிடைக்கும் முடிவு கிடைக்கும் மனசில் ஒரு தெளிவு வரும் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பகவத்கீதையை கிருஷ்ணர்கிட்டேருந்து கேட்ட அர்ஜுனன் அவர் மனசில் என்ன மாற்றம் ஏற்பட்டது கம்ப்ளீட்லி அவருடைய கன்ஃபியூஷன் அவருடைய பிவில்டர்மெண்ட் அவருடைய பயம் அவருடைய எல்லாம் போய் ஒரு எந்தூசியாஸ்டிக்காக தெளிவாக அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்தது இது அர்ஜுனனே சொல்கிறார் பகவத்கீதையில் இதெல்லாம் பகவத்கீதையிலே இருக்குது நான் கேட்டப்புறம் என்ன எனக்கு என்ன ஒரு மாற்றம் ஏற்படுறதுங்கிறது அர்ஜுனனே பகவத்கீதையில் சொல்கிறேன் ஸோ நம்மளும் பகவத்கீதையை வந்து ஸ்ரத்தையோடு படித்தோம்னா அர்ஜுனன் வாழ்க்கையில் என்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டுதோ அதே மாற்றம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படும் ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நம்ம கவனமாக வச்சுருக்கணும் கவனத்தில் வச்சுருக்கணும் அது என்னென்னா வீ ஷுட் ரிசீவ் பகவத்கீதா ஃப்ரம் த ரைட் சோர்ஸ் கரெக்டான ஒரு சோர்ஸ் கிட்டேருந்து நம்ம பகவத்கீதையை அது ஏன் அது என்ன ரைட் சோர்ஸ் அப்படின்னா அர்ஜுனன் வந்து பகவத்கீதையை நேரடியாக கிருஷ்ணர்கிட்டேருந்து கேட்டார் ஸோ நேரடியாக பகவத்கீதையை கிருஷ்ணர்கிட்டேருந்து இருந்து கேட்டதுனால அவருடைய மனசில் ஒரு கம்ப்ளீட் ஒரு மாற்றம் ஒரு டிரான்ஸ்மே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்பட்டுது இப்போது நம்ம பகவத்கீதையை கேட்குற சோர்ஸ் எங்கேருந்து பகவத்கீதையை கேட்குறோமோ அந்த சோர்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரோ அந்த விஷயத்தை எந்தவித ஒரு மாற்றமும் இல்லாம சுய கருத்தும் இல்லாம சுய அபிப்பிராயமும் இல்லாமல் எந்த அடிஷனும் இல்லாம சப்ட்ராக்ஷனும் இல்லாம உள்ளதை உள்ளபடியே யார் சொல்றாரோ அவர் தான் உண்மையிலேயே நமக்கு கீதையை கற்பிக்க முடியும் அதனால தான் ஷீலா பிரபுபாத் இந்த புத்தகத்துக்கு பேர் பகவத்கீதா ஆஸ் இட் இஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கார் இதோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா ஏன் ஆஸ் இட் இஸ்ன்னு ஒரு பேர் இங்க இருக்குன்னா பகவத் பகவத்கீதையை மேலே கமெண்ட்ரி எழுதுகிறவர்கள் விளக்கம் கொடுக்குறவர்கள் பேர் இருக்கிறார்கள் ஆனால் எல்லோரும் பகவத்கீதையை உள்ளதை உள்ளபடி ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு என்ன சொன்னாரோ அதே விஷயத்தை எந்தவித மாற்றமும் இல்லாமல் தன்னோட சொந்த அபிப்பிராயத்தை சொந்த கருத்தை கற்பனைகளெல்லாம் உள்ள நுழைக்காமல் அப்படியே பியூராக யார் கொடுக்குறாரோ அந்த சோர்ஸ் தான் இந்த பகவத்கீதை ஆஸ் இட் இஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு சோர்ஸ் கிட்டேருந்து நாம் பகவத்கீதையை படித்தோம்னா அர்ஜுனன் எப்படி பெனிஃபிட் அடைஞ்சாரோ அர்ஜுனுடைய மனசில் என்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டுதோ அதே மாற்றமும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் இப்படிப்பட்ட ஒரு கரெக்டான சோர்ஸ் கிட்டேருந்து நம்ம பகவத்கீதையை வந்து படிக்கலைன்னா கேட்கலைன்னா ஃபுல் பெனிஃபிட் கிடைக்காது ஏன் கிடைக்காது ஏன்னா பகவத்கீதையை பற்றி கமெண்ட்ரி எழுதுறவர் விளக்கம் கொடுக்குறவர் என்றைக்குமே தன்னுடைய சொந்த கருத்து தான் பகவத்கீதையை பற்றி என்ன நினைக்கிறாரு சொந்த அபிப்பிராயம் இதெல்லாம் உள்ள நுழைக்கக்கூடாது நுழைச்சா அதில் இருக்கிற அந்த பொட்டன்சி அந்த ஆஃப் த மெசேஜ் அது வந்து இட் வில் பி லாஸ்ட் ஸோ அர்ஜுனன் எப்படி பெனிஃபிட் அடைஞ்சாரோ அதே பெனிஃபிட் நமக்கு கிடைக்காது தான் இந்த உலகத்தில் பல பேர் பகவத்கீதையை படித்தும் படிக்க முயற்சி பண்ணியும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணியும் அதனால் ஃபுல் பெனிஃபிட் அடையாமல் இருக்கிறதுக்கான காரணம் இதுதான் தான் ஏன்னா த பர்சன் ஹூ இஸ் ப்ரெசண்டிங் பகவத்கீதைக்கு விளக்கம் கொடுக்கறவர் உள்ளதை உள்ளபடியே கொடுக்கணும் இந்த விஷயத்தில் சுவாமி பிரபுபாத் ரொம்பவே கவனமாக இருந்தார் பகவத்கீதையை உள்ளதை உள்ளபடி ஆஸ் இட் இஸ் தமிழில் இட் இஸ் கால்ட் பகவத்கீதா உண்மை உருவில் உண்மையே கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்லியிருக்கார் தன்னுடைய சிந்தனையோ தன்னுடைய அபிப்பிராயத்தையோ தன்னுடைய கருத்தையோ எதையுமே உள்ளே அதனால பகவத் பகவத்கீதா ஆஸ் இட் ஹாஸ் காட் த சேம் பொட்டன்சி விச் கிருஷ்ணா கேவ் டு அர்ஜுனன் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு என்ன கொடுத்தாரோ அது அப்படியே இருக்குது வித கலப்படமும் இல்லாமல் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சோர்ஸ் கிட்டேருந்து நம்ம பகவத்கீதையை படித்தோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையிலையும் அர்ஜுனன் வாழ்க்கையிலையும் என்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டதோ அதே மாற்றம் ஏற்பட்டு இன்றைக்கி present சுச்சுவேஷனில் கூட நம்மளால் அந்த பகவத்கீதா Principles கண்டிப்பாக apply பண்ணி we can derive benefit. Thank you. Hare Krishna.